ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் பற்றி சொல்லித்தர போகிறேன். ஸோ ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங்னா என்ன, அது நீங்கள் எதுக்காக பண்ணணும், எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் பண்ணலாம், அண்ட் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் பண்ணும்போது எப்படி நீங்கள் உங்களோட ப்ரோக்ரெஸை ட்ராக் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங்னா என்ன? நிறைய பேர் எப்படி ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங்கை டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, முன்னாடி தடவை தூக்குனதை விட அடுத்த தடவை நிறைய வெயிட் தூக்கணும், இந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங்னு சொல்லுவாங்க. ஒரு வழியில் அவங்க கரெக்டு தான், பட் நான் பர்சனலாக எப்படி ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங்கை டிஃபைன் பண்ணுவேன்னா, ஒவ்வொரு டைமும் நான் ட்ரெயின் பண்ணும்போது என்னோடய மசில்ஸை நான் எவ்வளோ ஒர்க் பண்ண வைக்கிறனோ அதுவிட நிறைய ஒர்க் நான் பண்ண வைக்கணும். என்னோடய டெஃபினேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் பண்ணுங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் நம்ம ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம மசில்ஸை ட்ரெயின் பண்ணும்போது நம்மளோட மசில்ஸில் வந்து மைக்ரோ டயர்ஸ் நடக்கும். ஸோ இந்த மைக்ரோ டயர்ஸ் வந்து நம்மளோட நியூட்ரிஷனும் நம்மளோட ரிகவரி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மைக்ரோ டயர் வந்து ஃபிக்ஸ் ஆகி ரிகவர் ஆகி நம்மளோட மசில்ஸ் வந்து பெருசாகவும் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்மளோட மசில்ஸோட சைஸ் வந்து பெருசாகுது. ஸோ நம்மளோட மசில் சைஸ் பெருசாகும் போது நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியாகும். ஸோ திரும்பவும் அந்த மைக்ரோ டயர்ஸை உண்டாக்கணும்னா நம்ம போன தடவை நம்ம மசில்ஸை வேலை செய்ய வச்சதை விட இந்த தடவை நம்ம இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட மசில்ஸில் திரும்பவும் மைக்ரோ டயர் நடக்கும். அப்போ திரும்பவும் நம்மளோட நியூட்ரிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்மளோட ரிகவரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட மசில்ஸ் திரும்பவும் பெருசாகும். இது சொல்லும் போது வேணா இவ்வளோ சிம்பிளாக இருக்கலாம், பட் நம்மளோட மசில்ஸ் பிரேக் ஆகி ரிகவர் ஆகி பெருசாகிறது வந்து ஒரு ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ராசஸ். அடுத்தது வந்து நம்ம எப்படி எல்லாம் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இன்க்ரீஸிங் லோட் ஆர் இன்டென்சிட்டி. வெயிட் ட்ரைனிங் டேர்ம்ஸில் வந்து லோடும் இன்டென்சிட்டிங்கிறது என்னன்னா நம்ம தூக்குற வெயிட்ஸ். இந்த கான்செப்ட் படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு செட்டுக்கும் நம்ம எவ்வளோ வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறோங்கிறத ட்ராக் பண்ணிட்டு எவ்ரி வீக் நம்ம வெயிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இது எப்பவுமே பாசிபிள் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வெயிட்ஸ் வீக்லி வீக்லி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம ஒரு பிளாட்டோ ரீச் பண்ணுவோம். பிளாட்டோனா அதுக்கு மேலே நம்மளால் வெயிட்ஸை ப்ரோக்ரஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் பெஞ்ச் ப்ரெஸ்க்கு ஒவ்வொரு வாரமும் நான் 2.5 kilos நான் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ஒரு வருஷத்துக்கு என்னால் 135 kilos பக்கம் என்னால் ப்ரோக்ரஸ் பண்ண முடியணுமா இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி இது நடக்கவே நடக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 வருஷம் ட்ரெயின் பண்ணுறவன் அட்லீஸ்ட் ஒரு 700-800 kiloவாவது அவனால் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே நம்மளால் வெறும் லோடை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோடிங் பண்ண முடியாது. செகண்ட் மெத்தட் வந்து இன்க்ரீஸிங் வால்யூம். வால்யூம்ங்கிறத வந்து நீங்கள் எவ்வளோ செட்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ரெப்ஸ் பண்ணுறீங்கிறது தான். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போன வாரம் நீங்கள் எவ்வளோ ரெப்ஸ் பண்ணீங்க, எவ்வளோ செட்ஸ் பண்ணீங்களோ அதை விட இந்த வாரம் நிறைய ரெப்ஸ் அண்ட் செட்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் இதுவுமே பெஸ்ட் அப்ரோச்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால் ரெப்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ எங்கிட்ட ஒரே ஒரு பேர் டம்பிள் மட்டும்தான் இருக்குது, நான் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் வந்து நிறைய ரெப்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. பட் எவ்வளோ நிறைய ரெப்ஸ் தான் பண்ணுவீங்க? ஒரு செட்டுக்கு 100 reps போடுவீங்களா? ஒரு செட்டுக்கு 200 போடுவீங்களா? இந்த மாதிரி எவ்வளவு தூரம் தான் நம்மளால போக முடியும்? இந்த மாதிரி நம்ம ரொம்ப நிறைய ரெப்ஸ் போட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட எண்டியூரன்ஸ் மசில் ஃபைபர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி பண்றது வந்து நம்மளோட மசில் ஹைப்பர்ட்ரோஃபிக்கு வந்து சூட் ஆகாது. ஹைப்பர்ட்ரோஃபிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளோட மசில் சைஸ் வந்து பெருசாகிற அந்த ப்ராசஸ் தான் மசில் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்றோம். மூணாவது மெத்தட் வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றது. ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு மசில் குரூப்பை ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ தடவை ட்ரெயின் பண்றோங்கிறது தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்ச் படி நம்ம ஒரு மசில் குரூப்பை வீக்லி 2 times ட்ரெயின் பண்ணோம்னா நம்மளோட மசில் க்ரோத்துக்கு வந்து ஆப்டிமலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது. ஒரு மசிலை நம்ம 3 times or 4 times ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட பெர்ஃபார்மென்ஸில் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்படியே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மென்ஸ் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணாலும் நம்மளோட ரிகவரி வந்து எஃபெக்ட் ஆகும். ரிகவரியும் பெர்ஃபார்மென்ஸும் சரியில்லைனா அது கண்டிப்பாக நம்மளோட மசில் பில்டிங்கை எஃபெக்ட் பண்ணும். நாலாவது மெத்தட் வந்து இன்க்ரீஸிங் டைம் அண்டர் டென்ஷன். டைம் அண்டர் டென்ஷனுங்கிறது வந்து என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது அந்த வெயிட்டோட லோடு வந்து அந்த மசில் குரூப்பில் ஃபீல் ஆகிறது தான் டைம் அண்டர் டென்ஷன் சொல்கிறோம். இதை வந்து டைம் அண்டர் மெக்கானிக்கல் டென்ஷன் கூட சொல்லுவாங்க. யூஸ்வலாக டைம் அண்டர் டென்ஷனை வந்து ஒரு ரெப்புக்குன்னு தனியாக கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறேன்னா பாரை கீழே இறக்கும் போது நான் ஒரு 3 seconds எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாரை மேலே புஷ் பண்ணும் போதும் நான் ஒரு 3 seconds எடுத்துக்கிறேன்னா, ஒரு செட்டுக்கு நான் 10 reps பண்ணுறேன்னா என்னோட டோட்டல் டைம் அண்டர் டென்ஷன் வந்து 60 seconds. இந்த மெத்தடோட பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஹெவியர் வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண முடியாது. அப்படியே நம்மளால் ஹெவியர் வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம டைம் அண்டர் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் போது
நம்ம பண்ற ரெப்ஸ் வந்து ரொம்பவே கம்மி ஆயிரும். மத்த மூணு மெத்தட்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் தான் இருக்கிறதுலயே ட்ராக் பண்றதுல ரொம்பவே கஷ்டமான மெத்தட். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நான் ஏன் வெயிட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்றது வந்து ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன்னு. இந்த நாலு மெத்தட்லயும் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளோட மசில்ஸ் நிறைய வேலை செய்ய வைக்கிறோம். ஸோ எப்படி நீங்க நிறைய வேலை செய்ய வச்சீங்கனாலும் அது வந்து ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் தான். நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் இது சொன்ன எல்லா மெத்தட்ஸ்லயுமே வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லியிருப்பேன். நீங்க எந்த மாதிரி ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் பண்ணுங்கிறது வந்து உங்களோட கோல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் உங்களோட கோல் வந்து மசில் பில்ட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்க லோட் அண்ட் வால்யூம் இது ரெண்டையுமே ஒரு காம்பினேஷனா நீங்க இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது நீங்க எவ்வளவு வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றீங்கிறதையும் அண்ட் எவ்வளவு ரெப்ஸ் ஆர் செட்ஸ் பண்றீங்கிறதையும் ஒரு காம்பினேஷனா நீங்க ஜாஸ்தி பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ரெப்ஸ் வந்து ஒரு செட்டுக்கு 15 ரெப்ஸும் மினிமமா நீங்க பண்ண முடிஞ்ச ரெப்ஸ் வந்து 8 ரெப்ஸா இருக்கணும். அதாவது நீங்க எந்த வெயிட் நீங்க எடுத்தீங்கனாலும் மேக்ஸிமமா உங்களால அந்த வெயிட்ல 15 ரெப்புக்கு மேல பண்ற மாதிரி இருக்க கூடாது. 15 ரெப்புக்கு மேல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெயிட் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டான வெயிட்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 8 ரெப்ஸுக்கு கீழே பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வெயிட்டா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியான வெயிட்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க 10 கிலோஸ்ல வந்து நீங்க டம்பிள் பிரஸ் பண்றீங்க, உங்களால 13 ரெப்ஸ் பண்ண முடியுதுன்னா நீங்க அடுத்த செஷன் பண்ணும்போது உங்களோட கோல் என்னவா இருக்கணும்னா நீங்க 14 ரெப்ஸ் இல்லாட்டி 15 ரெப்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க டார்கெட் பண்ணணும். இப்போ 10 கிலோஸ் வச்சு உங்களால 15 ரெப்ஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த செஷன்ல வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மேபி 12.5 கிலோஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்க, திரும்பவும் ப்ராசஸை நீங்க ரிப்பீட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்க எல்லா செட்டுக்கும் ஒரு சர்டன் ரெப் ரேஞ்ச் வச்சு நீங்க அதுக்கு டார்கெட் பண்ணி நீங்க வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க வெயிட்ஸையும் ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க ரொம்ப நிறைய ரெப்ஸும் நீங்க பண்ண மாட்டீங்க. இப்போ உங்கள நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் எப்படி எனக்கு கரெக்டான வெயிட் வந்து செலக்ட் பண்றதுன்னு சொல்லி. இது வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொல்ல போற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நான் பர்சனலா ட்ரை பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எதாவது எனக்கு வர்க் ஆயிருக்குங்கிறத பத்தி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இதோட பெட்டர் ஐடியா உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட நீங்க கமெண்ட்ஸ்ல கூட சொல்லலாம். எப்படி நீங்க ட்ராக் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட். அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பார்ட் முடிஞ்ச உடனே அந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்னங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடிங் இது வரைக்கும் ஒரு மூணு மெத்தட்ஸ்ல பண்ணியிருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனமான மெத்தட், பட் ஸ்டில் ஆஷிக் சுலைமானோட ஜிம் வரலாறுல அதுவும் இருக்குது. அண்ட் இந்த மெத்தட் எப்படின்னா நீங்க எவ்வளவு வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றீங்கிறது வந்து உங்களோட மைண்ட்ல நீங்க வச்சுக்குவீங்க. இது இருக்கிறதே ஈஸியான மெத்தட் தான், பட் இதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லா செட்டுக்கும் எவ்வளவு வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றோம் எவ்வளவு ரெப்ஸ் பண்றோங்கிறது வந்து நம்மளால ப்ராக்டிக்கலா ஞாபகம் வச்சுக்க முடியாது. செகண்ட் மெத்தட் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட விட ரொம்ப 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 நல்ல ஒரு மெத்தட் தான். பட் இதுல நான் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் போக போக என்ன ஆகும்னா நிறைய டேட்டா ஆகும்போது ரீட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இது நீங்க ப்ராக்டிக்கலா பேப்பர்ல நோட்ஸ் எழுதினாலும் சரி, இல்ல நீங்க உங்களோட போன் நோட்ஸ் நீங்க போட்டு வச்சாலும் சரி, ஒரு 10 weeks or 20 weeks ஆச்சுன்னா அது ஃபுல்லா டேட்டாவா இருக்கும், அதை ரீட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மூணாவது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியஸ்டான ட்ராக்கிங் அப்ரோச் ஏதாச்சும் ஒரு ஆப்பை யூஸ் பண்றது. ஆப் வச்சு ட்ராக் பண்றதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் கிரியேட் பண்றோம், நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்றோம், நம்ம எவ்வளவு செட்ஸ் பண்றோம், எவ்வளவு வெயிட்ஸ் போடுறோம் எல்லாமே நம்ம அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் செஷன் ஆரம்பிக்கும் போது ப்ரீவியஸ் ஒர்க் அவுட் செஷன்ல வந்து நம்ம எவ்வளவு வெயிட்ஸ் போட்டிருந்தோம் எவ்வளவு ரெப்ஸ் பண்ணோங்கிற டேட்டாவையும் அது காமிக்கும். ஸோ ஓவர்லோட் பண்றதுக்கு வந்து அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நான் வந்து ஒர்க் அவுட் ட்ராக்கர்னு ஒரு ஆப் யூஸ் பண்றேன். இதே மாதிரி ஏகப்பட்ட ஆப் ஆப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் இருக்குது. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த வீடியோலேயே எனக்கு இருக்கலே ரொம்ப எக்ஸைட்டிங்கான பார்ட் வந்து இந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை உங்க கூட ஷேர் பண்றது தான். என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. என்னோட யூடியூப் சேனலுக்கும் சரி, என்னோட பாடி பில்டிங் கரியருக்கும் சரி, நிறைய பேர் வந்து லைக் என்கிட்ட காசு இல்லாத டைம் கூட உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஐ ஃபீல் சோ பிளஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னொரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். ஒரு சேனலாக ஒன் மோர் ரெப் நல்லா க்ரோ ஆகிட்டு இருந்த டைமில் எனக்கு ஒன் மோர் ரெப்புக்குன்னு இருந்த அந்த விஷனும் சேஞ்ச் ஆயிருச்சு. எனக்கு வந்து ஒன் மோர் ரெப் வந்து வெறும் ஒரு யூடியூப் சேனலாக இல்லாமல் எனக்கு அதை ஒரு தனி பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால நம்ம ஜிம் வேர் அண்ட் ஜிம் ஆக்சசரிஸ் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கலான்னு பிளான் பண்ணேன். இன்னைக்கு வந்து அந்த பிராண்டை லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸாக நம்ம டிஷர்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். அண்ட் டிஷர்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை பாருங்கள்.
நிறைய பேர் வந்து ஏற்கனவே இந்த டிஷர்ட்ஸ் வந்து என்னோட மற்ற வீடியோஸில் பார்த்து கமெண்ட்ஸில் கூட எங்கே போய் வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. மெயினான ரீசன் என்னன்னா, நான் அப்போ அந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே 100% காட்டன் டிஷர்ட்ஸ், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் ஃபிட் பற்றி வரி பண்ணவே வேணாம். அதே மாதிரி இந்த டிஷர்ட்ஸோட குவாலிட்டி வந்து டாப் நாச்சாக இருக்கும், ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங் கூட. மெட்டீரியல் வைஸ் நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. டிஷர்ட்ஸ் வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸஸில் வருது. இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸ் ஏதாவது ஃபிட் ஆகலை, உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு 24/7 சப்போர்ட் டீம் இருக்குது, அவங்க வந்து உங்களுடைய இந்த இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நம்ம எல்லா டைப் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுவோம், அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி சர்வீசஸ் கூட இருக்குது. பட் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ. இப்போதைக்கு நம்ம 3 டிசைன்ஸ் லான்ச் பண்ணுறோம், அண்ட் ரொம்ப 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 லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. நீங்கள் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காமல் ஸ்டாக்ஸ் முடிக்கிற மாதிரி உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு இனிஷியல் லான்ச் ஆஃபராக பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நானா எழுதின ஒரு சப்ளிமெண்ட் கைடன்ஸ் இபுக் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் முடியறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. என்னோட பேர் ஆஷேக், நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.